ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்திராஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம நாகர்கோவில் கன்னியாகுமரி ஸ்டைலில் மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்காக நான் ஒரு தேங்காவை இந்த மாதிரி துருகி வச்சுருக்கேன். இது கூட நம்ம வந்து மசாலாலாம் சேர்த்து அரைக்க போகிறோம். என்னென்ன மசாலா சேர்க்கலாம் அப்படின்றத இப்போ நான் காமிக்கிறேன். மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன், தனி மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 5-6 வெங்காயம் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, நிறைய வேணாம். சீரகம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சோம்பு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பூண்டு ஒரு 3 பல் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நம்ம அரைச்சிடலாம். இப்போ நம்மளுடைய மசாலா ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம குழம்பு எப்படி வைக்கிறதுன்றத உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன். இது ரொம்ப சிம்பிளான குழம்பு, ரொம்ப சூப்பரான டேஸ்டில் இருக்கும். இப்போ நம்ம குழம்பு வைக்கிறத ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ குழம்பு வைக்கிறதுக்காக நான் வந்து எப்பவும் யூஸ் பண்ணுற மண்சட்டி எடுத்திருக்கேன். மண்சட்டியில் வச்சா இந்த குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம நாகர்கோவில் கன்னியாகுமரி ஸ்டைல் மீன் குழம்புக்காக எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா தேங்காய்பாறை மீன் எடுத்திருக்கேன். இதை வந்து கட் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி வச்சாச்சு. கொஞ்சம் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நான் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துருந்தேன். இருந்தாலும் மீனுக்காக கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா அது கலந்துருங்க. அடுத்தது முருங்கைக்காய் ஒன்று வந்து கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இந்த முருங்கைக்காய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாதியாக வகந்துக்கோங்க. வகந்துட்டு இதோட சேர்த்துக்கோங்க. இந்த குழம்புக்கு இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் மாங்காய் சேர்க்குறேன். மாங்காய் வந்து ஒரு கொஞ்சம் போல் சேர்த்துக்கலாம். இந்த மசாலா அரைக்கும் பொழுது உப்பு சேர்க்கலை. இப்போ வந்து மீனுக்கு சேர்க்கும் பொழுது நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை வந்து இதோட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் இதோட சேர்த்துக்கலாம். மசாலாவில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் சேர்த்துடுறேன். இப்போ இந்த மீன் குழம்புக்கு தேவையான அளவு புளிக்கரைச்சல் சேர்த்துக்கிறேன். ரொம்ப சேர்க்க வேணாம், கொஞ்சமாக சேருங்க. ஏன்னா வந்து மாங்காய், அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி எல்லாமே சேர்த்துருக்கோம். அதனால் புளியை வந்து கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க, ரொம்ப வேணாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இதை கலந்துடலாம். இது வந்து கொஞ்சம் திக்காக இருக்குது, நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய்லாம் வேகணும் இல்லையா, அதனால் கொஞ்சம் தண்ணியாக வச்சிடலாம். இப்போ இதை நல்லா கலந்துருங்க. இப்போ நம்ம கடைசியாக வந்து பச்சை மிளகாய் 2 வந்து இதோடு போட்டுக்கலாம். அடுத்தது கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துடலாம். இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சாச்சு. இப்போ நம்ம மீன் குழம்பு வச்சுருக்கோம். இது வந்து நல்லா கொதிக்கணும். இதை வந்து கலந்து விட்டுருங்க. நம்ம வந்து முருங்கைக்காய், மாங்காய், அதுக்கப்புறம் மீன் எல்லாமே வந்து இந்த குழம்புக்கு மொத்தமாக சேர்த்தாச்சு. இப்போ இது எல்லாமே நல்லா வேகணும். வேகிற அளவுக்கு இதை நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ வந்து குழம்பு நம்ம அடுப்பில் வச்சாச்சு. இது லைட்டாக சூடேற ஆரம்பிச்சிடுச்சு. இது நல்லா கொதிக்கணும், அதனால் நம்ம வந்து இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போது ஒரு 5 மினிட்ஸ் ஆயிருக்கு, குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இதை வந்து நம்ம கலந்து விட்டுடலாம். இது பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த குழம்பு நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது, வாசனையும் செமையாக வருது. நல்லா கொதிக்கட்டும். திரும்ப கொஞ்ச நேரம் நான் வந்து இதை மூடி வச்சிடுறேன். இப்போ குழம்பு வந்து ஒரு 7 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னொரு வாட்டி கலந்து விட்டுலாம். நம்ம மற்ற மீன் போடும்போது சீக்கிரமாக வந்து மீன் வெந்துடும். இது தேங்காய் பாறை போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மீன் வந்து கட்டியாகவே இருக்கும். இப்போ வந்து குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இந்த முருங்கைக்காய்லாம் கொஞ்சம் வேகணும், அது நல்லா வேகட்டும். இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு, குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு, நல்லா வாசனை வருது. முருங்கைக்காய்லாம் வந்து வெந்திருக்கு. இப்போ நம்மளுடைய
நாகர்கோவில் கன்னியாகுமரி ஸ்பெஷல் மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மீன் குழம்பு தாளிக்கிறதுக்காக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கோம். இந்த தேங்காய் எண்ணெய் வந்து நல்லா சூடானதும் நம்ம கொஞ்சம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது வந்து மேலே தாளிப்பு மாதிரி சேர்த்தோம்னா நல்லா இருக்கும், அதுக்காக தான் வந்து இதோட சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா வதக்கட்டும். சின்ன வெங்காயம் வந்து நல்லா சிவக்க வரணும், அது வரைக்கும் நல்லா இதை வந்து வதக்கிக்கோங்க. இது வந்து தேங்காய் எண்ணெயில் சேர்க்கும் பொழுது அதோட வாசனை ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து கொஞ்சம் நல்லா கலர் மாறுற அளவுக்கு இதை வதக்கணும். இப்போ வெங்காயம் நல்லா கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு. கூட கொஞ்சமாக வந்து நான் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இந்த குழம்புக்கு கருவேப்பிலை சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இந்த தாளிப்பை நம்ம மீன் குழம்புல சேர்த்துடலாம். இப்போ நம்ம தாளித்து வச்சுருக்க இந்த வெங்காய கலவையை இதுக்கு மேலாப்பில் அப்படியே சேர்த்துடலாம். இப்போ இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப சூப்பராக இருக்குது, வாசனை ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் இந்த மீன் குழம்பை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டையும் எங்களுக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. இதுக்காக நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம், இது வரைக்கும் சந்திராஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் இன்னொரு சுவாரஸ்யமான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.